friends, welcome to my channel. In this video, we will share the product in over image corner. We will logo அது மட்டும் இல்லாம அந்த ப்ராடக்ட்டோட டீடைல்ஸ் எல்லாம் நாம டெக்ஸ்டா தான் கொடுப்போம். அதை எப்படி இமேஜா கன்வர்ட் பண்ணி கொடுக்கிறது அப்படின்றதெல்லாம் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரீசெல் பண்றதுக்காக நமக்கான உள்ள அடையாளங்கள் இதெல்லாம் அதனால தெரிஞ்சு வெச்சுக்கணும். நாம அனுப்புற இமேஜ் எல்லாமே நார்மலா அனுப்புறதுக்கும் நம்மளோட லோகோ போட்டு அனுப்புறதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு. நார்மலா அனுப்புனோம்னா என்ன கம்பெனினே தெரியல அப்படிலாம் நினைச்சிட்டு நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி கார்னர்ல லோகோ போட்டு அனுப்புறதுனால ஓ இது பிராண்டட் தான் அப்படி நம்பி நம்மள வாங்குவாங்க. அதனால இதெல்லாம் நான் தெரிஞ்சு வெச்சுக்கோங்க. வாங்க இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நாம ஃபர்ஸ்ட் மீஷோ ஆப் ஓபன் பண்ணிக்கிறோம். ஓபன் பண்ணோனே அதுல இந்த லாஸ்ட் கார்னர்ல அக்கவுண்ட் அப்படின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை ஓபன் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு உள்ளது என்னென்னா அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டெக்ஸ்ட்டாக அனுப்புவோம் இல்லையா, அதை வந்து இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறதும். செகண்ட் உள்ளது வந்து நாம் இமேஜ் அனுப்புறதுல இந்த கார்னரில் நம்மளோட லோகோவை கொண்டு வரதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இது. ரெண்டுத்தையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ரீசேல் பண்ணுறவங்களுக்குலாம் இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒன் டைம் நம்ம கிளிக் ஆன் பண்ணி வச்சுட்டாலே நம்ம ஒவ்வொரு டைம் ஷேர் பண்ணுறப்பையும் ஆட்டோமேட்டிக்காக கார்னரில் லோகோவும் அந்த டெக்ஸ்ட் எல்லாம் இமேஜாகவும் கன்வெர்ட் ஆகிடும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நீங்கள் ரீசேல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உடனே மீஷோ ஆப்பில் போய் இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மீஷோவை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.